சகுந்தலா வீட்டுக்காரர் பெருமாள். இந்த மாதிரி கால்நடை பராமரிப்பதில் வந்து மாட்டாஸ்பத்திரி மூலிமா எங்களுக்கு விவசாயத்துலேருந்து கொடுத்தாங்க. வந்து மானியமாக 50% மானியம் வந்து 7,400 ரூபா. அப்புறம் எல்லா எப்பவுமே நாங்கள் தட்டை இருக்க முன்னெல்லாம் 4-5 நிமிஷமாக இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்கும், கையில் ரொம்ப கிழிச்சிடும் எனக்கு. அப்போ வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அவர் தான் அறுத்துக்கிட்டு இருந்தார், என்னால் கொஞ்சம் முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டா இருந்தேங்க. அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி வெளியில் போயிட்டார், வரல மாட்டுக்கு இல்லையே அப்படின்னு பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தேங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, அறுத்தம் 2-1 நாள் நல்லா இருக்குங்க. அப்புறம் இப்போ நிறைய நாளாக இருப்போம் ஒவ்வொரு நாளைக்கு, பரவாயில்லைங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதில் என்ன பயன் தாங்க, கையெல்லாம் அறுக்காமல் இருக்குது. இப்போ இருக்குது, ஒரு நாள் பாம்பே நானே அறுக்கும் போதே பார்த்துருக்கேன் கையில் இருக்கும் போதும். மிஷின்லேயே ஒரு நாள் அதுலேயே விட்டு கட் பண்ணிட்டோம், வீட்டுக்காரர் தான் அன்றைக்கி அறுத்தாரு. அதை அப்படியே கையில் அறுத்துருந்தோமா அன்றைக்கி கையில் கடிக்கிற மாதிரி ஆகியிருந்திருக்கோம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நேரம் வந்து இதில் தாங்க ஒரு 4 சமயம் 10 நிமிஷத்தில் அறுத்து 1/2 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் அறுப்பு முடிச்சிடலாம். அதனால் வந்து முன்னையெல்லாம் 1/2 மணி நேரம் ஆகுங்க. அது கையறுத்துனா நம்ம பார்த்து பார்த்து இருக்கணும், இது வந்து நம்ம பாட்டுக்கு பார்க்காம இருக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.